ஜம்மு காஷ்மீரில் நான்காவது முறையாக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். தோடா மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை தாக்குதல் நடைபெற்றுள்ளதால் பதற்றம் நிலவுகிறது. ஜம்மு காஷ்மீரில் நான்காவது முறையாக தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. தோடா மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக தாக்குதல் நடைபெற்றுள்ளதால் பெரும் பதற்றம் நிலவுகிறது. பாதுகாப்பு படையினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 5 வீரர்கள் காயமடைந்திருக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரில் ஏற்கனவே ரீசி மற்றும் கத்துவா பகுதிகளில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் மேலும் ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 4 முறை தாக்குதல் நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கத்துவா மாவட்ட எஸ்பி சென்ற வாகனம் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் தற்போது பதற்றம் நிலவுகிறது. பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற ஜூன் 9 தேதி ரீசியில் பேருந்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் பலியாகினர். தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 4 தீவிரவாதிகளின் வரைபடத்தை பாதுகாப்பு படையினர் வெளியிட்டிருக்கின்றனர். இவர்கள் குறித்த தகவல்கள் தெரிவிப்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் சன்மானம் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் மோடி பதிலளிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பிரதமர் மோடி தனது மௌனத்தை கலைக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.